மாணவர்கள் பள்ளிக்குச் செல்ல தடை நீக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட தளர்வுகளுடன் பொது முடக்கத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தேநீர் கடைகள் உணவகங்கள் இரவு பத்து மணி வரை பார்சல் வழங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பள்ளி செல்வது குறித்து முன்பு வெளியிடப்பட்ட அரசாணை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது திரையரங்குகள் செயல்பட தொடர்ந்து தடை நீடிக்கும் என்றும் கடற்கரைகள் உள்ளிட்டவற்றுக்கு மக்கள் செல்ல தடை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய முதலமைச்சர் கொரோனா பரவலை தடுப்பதற்கு சென்னை நகர மக்களுக்கு இதுவரை நாற்பத்தி ஆறு லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் இதுவரை இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் முகக்கவசங்கள் கடைகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய அவர் அதே சமயம் கட்டுப்பாடுகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கொரோனா பரவலை முழுமையாக தடுக்க அரசு எடுக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் கொரோனா பொது முடக்க காலத்தில் அரசு நாற்பத்தி இரண்டு புதிய தொழில்கள் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் இதன் மூலம் முப்பத்தி ஓராயிரத்து நான்கு கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டதாக தெரிவித்த அவர் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அரசு பொது தேர்தலும் பத்து முதல் பன்னெண்டாம் போரை பயிலும் மாணவர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பள்ளிகளுக்கு சென்று ஆசிரியர்களிடம் ஐயப்பாடுகளை கேட்டெறிய அனுமதித்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை வெளியிடப்பட்டது மாணவர்களின் பாதுகாப்பு கருதியும் மாணவர் சுய விருப்பத்தின் அடிப்படையில் பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களிடம் ஐயப்பாடுகளை கேட்டெறிய அனுமதிக்கும் மாவட்ட ஆட்சியாளர் கூட்டம் நடைபெறுகின்றது மருத்துவ ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது அவருடைய கருத்தின் அடிப்படையில் அனுமதி குறித்து முடிவெடுக்கப்படும் பின்னர் இன்று பிற்பகல் மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் இன்று மாலை பொது முடக்க நீட்டிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்